திண்டிவனம் பகுதியில் சாலை முறையில் போராட்டம் நடைபெற்று வருகின்றது. திண்டிவனம் அடுத்த சாரத்தில் உள்ள சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் அங்கு இருக்கக்கூடிய இந்த இன்று நடைபெறக்கூடிய இந்த மறைமுக தேர்தல் காரணமாக ஒன்றிய குழு தலைவராக திமுகவை சேர்ந்த சொக்கலிங்கம் என்பவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலையில் சுயேட்சை வேட்பாளர் எழிலரசன் என்பவர் தற்போது சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். மேலும் மறைமுக தேர்தலானது முறையாக நடைபெறவில்லை என கூறி அவரும் அவருடைய ஆதரவாளரும் தற்போது சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த ஒரு மணி நேரமாக இந்த சாலை மறியல் போராட்டம் நடந்து வருவதால் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்டுள்ளது. திண்டிவனம் அடுத்த சாரத்தில் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் ஒன்றிய குழு தலைவராக திமுகவை சேர்ந்த சொக்கலிங்கம் என்பவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலையில் சுயேட்சை வேட்பாளர் எழிலரசன் தலைமையில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் முருகன் தர கேட்கலாம். வணக்கம் முருகன், தற்போது மறைமுகத்தில் சரியாக நடைபெறும் என கூறி சுயேட்சை வேட்பாளர் எழிலரசன் அப்பகுதியில் சாலை மறியல் போராட்டம் ஈடுபட்டு வருகிறார். இது குறித்து அங்க இருக்கக்கூடிய காவல்துறையினர் மற்றும் அந்த தேர்தல் அலுவலர்கள் என்ன கூறுகிறார்கள்? இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். திண்டிவனம் அடுத்த சாரத்துல வந்துட்டு இன்னைக்கு காலையில ஊராட்சி மன்ற தேர்தல் நடைபெற்று முடிந்து அதுக்கான அதாவது ஒன்றிய குழு தலைவர் தேர்ந்தெடுக்க தேர்தல் நடைபெற்றுச்சு. இதுல வந்து திமுகவை சேர்ந்த சொக்கலிங்கம் என்பவரும் அவரை எடுத்து வந்து சுயேட்சையாக எழிலரசன் என்பவரும் போட்டிட்டார்கள். இந்நிலையில் மறைமுக வாக்கெடுப்பு நடந்து முடிந்த நிலையில் எட்டு வாக்கு பெற்று சொக்கலிங்கம் என்பவர் வெற்றி பெற்றுள்ளார். இந்நிலையில் சரியான முறையில் தேர்தல் நடைபெறவில்லை என்று கூறி எழிலரசன் ஆதரவாளர்கள் அலுவலகம் எழுதியுள்ள சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் 200க்கும் மேற்பட்டோர் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஒரு மணி நேரம் நடைபெற்ற இந்த சாலை மறியலால் போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டது. பின்னர் போலீசார் லேசான தடியடி நடத்தி அவர்களை கலைத்ததால் போலீசாரின் ஒத்துழைப்போடும் பாதுகாப்போடும் தற்போது போக்குவரத்து சரி செய்யப்பட்டுள்ளது. மேலும் விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சி நாதா உத்தரவின் பேரில் போலீசார் ஆங்காங்கே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றார்கள். மேலும் அவரும் இந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றார். முருகன், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.